நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம த்ரீ தமிழ் சேனல்ல தொடர்ந்து தமிழக காவல்துறை தருவக்கூடிய முக்கியமான குறிப்புகளையும் மாதிரி வினாக்களையும் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக்களையும் பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் இருக்கக்கூடிய அழகு 5 ஒளியியல் இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக்குரிய வினா விடைகளை நம்ம தெளிவாக பார்க்கலாம். புக் பேக் எல்லாமே மொத்தமாக கொடுத்தா கன்ஃபியூஷன் ஆகும் அப்படின்றனால தான் பாட வாரியாக நம்ம கொடுக்குறோம். ஸோ நண்பர்கள் எளிமையாக படித்து மைண்டில் வச்சுக்கோங்க. சரி வாங்க புக் பேக்குரிய வினாக்களை பார்க்கலாம். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் எவ்வாறு இருக்கும் அப்படின்னா அலையின் திசையில் அதிர்வுறும். ஒளி அலைகள் காற்றில் பரவும் போது அதன் துகள்கள் அலையின் திசையில் அதிர்வுறும். வாயு ஊடகத்தில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி பவர் -1 வெப்பநிலை மாறிலியாக இருக்கும்போது அதன் அழுத்தம் 4 மடங்கு உயர்த்தப்பட்டால் ஒளியின் திசைவேகம் இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா 330 மீட்டர் வினாடி பவர் -1. மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னா 20 கிலோஹெர்ட்ஸ். மனிதனால் உணரக்கூடிய செவியுணர்வு ஒளியின் அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னா 20 கிலோஹெர்ட்ஸ். காற்றில் ஒளியின் திசைவேகம் 330 மீட்டர் வினாடி அடுக்கு -1 அதன் வெப்பநிலை இரட்டிப்பாக்கப்படும் போது அழுத்தம் பாதியாக குறைக்கப்பட்டால் ஒளியின் திசைவேகம் காண்க. இதோட விடை பார்த்தீங்க அப்படின்னா 330 × √2 மீட்டர் வினாடி அடுக்கு -1. இது போல் வினாக்களை டைரெக்டாக அப்படியே எடுத்து கொடுப்பாங்க. ஆன்சரை நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. 1.25 × 10^4 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஒளியானது 344 மீட்டர் வினாடி -1 வேகத்தில் பரவுகிறது எனில் அதன் அலைநீளம் என்ன அப்படின்னா 0.02752 மீட்டர். இதோட விடை பாருங்கள் 0.02752 மீட்டர். ஒரு ஒளி அலையானது எதிரொலிக்கப்பட்டு மீண்டும் அதே ஊடகத்தில் பரவும் போது கீழ்கண்டவற்றுள் எது மாற்றமடையும் அப்படின்னா எதுவுமே மாற்றமடையாது. இதோட விடை எதுவும் இல்லை. வேகம், அதிர்வெண், அலைநீளம் இதில் எதுவும் மாற்றங்கள் ஏற்படாது. ஒரு கோளின் வளிமண்டலத்தின் ஒளியின் திசைவேகம் 500 மீட்டர் வினாடி அடுக்கு -1 எனில் எதிரொலி கேட்க ஒளி மூலத்திற்கும் எதிரொலிக்கும் பரப்பிற்கும் இடையே தேவையான குறைந்தபட்ச தொலைவு என்ன அப்படின்னா 25 மீட்டர். இங்கே வந்து 25 மீட்டர் அப்படின்னு வரணும். ஆப்ஷன் ஆலையும் ஈலையும் ஒரே விடையை கொடுத்துருக்காங்க. 25 அப்படின்றது சரியான விடை. அதுக்கப்புறம் பாருங்கள் கோடிட்டேரங்களை நிரப்புக. ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும். ஒரு துகளானது ஒரு மையப்புள்ளியிலிருந்து முன்னும் பின்னும் தொடர்ச்சியாக இயங்குவது அதிர்வுகள் ஆகும். இங்கே நீங்கள் நோட் பண்ணக்கூடியதை பார்த்தீங்க அப்படின்னா கோடிட்ட இடங்களில் அவங்க ஆப்ஷன் கொடுத்து டைரெக்டாக சரியான விடையாக தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கோடிட்ட இடங்களை ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகின்றது. ஒரு நெட்டலையின் ஆற்றலானது தெற்கிலிருந்து வடக்காக பரவுகிறது எனில் ஊடகத்தின் துகள்கள் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி அதிர்வடைகின்றது. அதுக்கப்புறம் மூன்றாவது பாருங்கள். 450 ஹெர்ட்ஸ் அதிர்வெண் உடைய ஊதல் ஒளியானது 330 மீட்டர் வினாடி அடுக்கு -1 வேகத்தில் ஓய்வு நிலையிலுள்ள கேட்குநரை அடைகிறது. கேட்குநரால் கேட்கப்படும் ஒளியின் அதிர்வெண் எவ்வளவு அப்படின்னா 500 ஹெர்ட்ஸ். இதோட விடை 500 ஹெர்ட்ஸ். ஒளியின் திசைவேகம் சிகோல்ட்டு 330 மீட்டர் வினாடி அடுக்கு -1. ஒளியின் திசைவேகம் சீக்கோட்டு 330 மீட்டர் வினாடி அடுக்கு -1. ஒரு ஒளி மூலமானது 40 கிலோமீட்டர் மணி வேகத்தில் 2000 ஹெர்ட்ஸ் அதிர்வெண்ணுடன் கேட்குநரை நோக்கி நகர்கிறது. ஒளியின் திசைவேகம் 1220 கிலோமீட்டர் மணி எனில் கேட்குநரால் கேட்கப்படும் தோற்ற அதிர்வெண் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2068 ஹெர்ட்ஸ். இது போல் இருக்கக்கூடிய சம் போல் இருக்கக்கூடிய வினாக்களை நல்லா ஆப்ஷனை மட்டும் நல்லா பார்த்துக்குங்க. டைரெக்டாக அப்படியே கொடுத்து கொஸ்டினில் கன்ஃபியூஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் சரியாக தவறாக பாருங்கள். ஒளியானது திட திரவ வாயு மற்றும் வெற்றிடத்தில் பரவும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது தவறானது, வெற்றிடத்தில் பரவாது. அதுக்கப்புறம் இரண்டாவது பாருங்கள். நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகளாகும். இது சரியானது. நில அதிர்வின் போது உருவாகும் அலைகள் குற்றொளி அலைகள்.
ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஒளியின் திசைவேகம் வெப்பநிலையை சார்ந்தது, இது வந்து மூணாவது தவறானது. ஒளியின் திசைவேகம் வந்து வெப்பநிலையை சார்ந்தது. ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் குறைவு. ஒளியின் திசைவேகம் திரவங்களை விட வாயுக்களில் அதிகம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அங்கே குறைவு அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அதுக்கப்புறம் பொறுத்துக்க பாருங்கள். குற்றொலி அப்படின்றது 10 ஹெர்ட்ஸ், குற்றொலி அப்படின்றது 10 ஹெர்ட்ஸ். எதிரொலி அப்படின்றது அல்ட்ராசோனோகிராஃபி, எதிரொலி அப்படின்றது அல்ட்ராசோனோகிராஃபி. அல்ட்ராசோனோகிராஃபி எவ்வகையான ஒளிக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு கொடுத்துட்டு ஆப்ஷனில் குற்றொலி, எதிரொலி, மீ ஒளி அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஷன் பண்ணலாம். எதிரொலி வந்து அல்ட்ராசோனோகிராஃபி. மீ ஒளி அப்படின்றது 22 கிலோஹெர்ட்ஸ், மீ ஒளி அப்படின்றது 22 கிலோஹெர்ட்ஸ். அழுத்தம் மிகுந்த பகுதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இறுக்கங்கள், அழுத்தம் மிகுந்த பகுதி வந்து இறுக்கங்கள். அதுக்கப்புறம் கூற்று காரணங்களில் பாருங்கள். கூற்று, காற்றின் அழுத்த மாறுபாடு ஒளியின் திசைவேகத்தை பாதிக்கும். காரணம், ஏனெனில் ஒளியின் திசைவேகம் அழுத்தத்தின் இருமடிக்கு நேர்த்தகவில் இருக்கும். இது இரண்டுமே தவறு. இங்கே விடையில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆன்சர் கிடையாது, இருந்தாலும் கூற்று காரணம் இரண்டும் தவறானது. அதுக்கப்புறம் இரண்டாவது பாருங்கள், ஒளி வாயுக்களை விட திடப்பொருள்களில் வேகமாக செல்லும். இது சரியானது தான். காரணம், திடப்பொருளின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம். திடப்பொருட்களின் அடர்த்தி வாயுக்களை விட அதிகம் அப்படின்றது சரிதான். ஆனாலும் கூற்று மற்றும் காரணம் ஆகிய இரண்டும் சரி, ஆனால் காரணம் கூற்றுக்கு சரியான விளக்கம் அல்ல அப்படின்றது தான் இதோட விடை. தொடர்ந்து நம்மளோட சேனலில் ஸ்கூல் புக்கில் இருக்கக்கூடிய புக் பேக் வினா விடைகளை தெளிவாக பார்க்கலாம். மற்றும் ஒரு பயனுள்ள தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பயனுள்ள லைக் பண்ணி நம்ம ஷேர் பண்ணுங்கள். வாழ்க தமிழ்.